ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர மகாபெரிவாலோட பரம பக்தரான ஒரு ஏழை சாஸ்திரிகள் அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் மகானுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது மகானுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறவர் அன்றைய மடத்தோட அன்னதானத்தையும் பண்ணுறதோட மகானுக்கு தட்சிணையும் கொடுக்கணும் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயாவது வேணும் அதனால் அந்த ஆசையை தன்னோட மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சின்றிருந்தார் அந்த சாஸ்திரிகள் ஒரு சமயம் மகாபெரிவா திருத்தலை யாத்திரை போகிற வழியில் அந்த சாஸ்திரிகள் இருந்த ஊருக்கு பக்கத்திலேயே முகாமிட்டு தங்கினார் விஷயம் தெரிஞ்ச சாஸ்திரிகள் அங்கே போய் மகானை தரிசனம் பண்ணினார் சாஸ்திரிகளை ஆசீர்வாதம் பண்ணின மகான் அவர்கிட்ட சாஸ்திர விஷயங்கள் சிலவற்றை பேசினார் அந்த சமயத்தில் மகானுக்கு பக்கத்தில் இருந்த தொண்டர் சாஸ்திரிகள் கிட்ட எத்தனையோ பேர் மகானுக்கு பிட்சாவந்தனம் பண்ணி வைக்கிறா நீங்கள் ஏன் ஒரு நாள் பிட்சாவந்தனம் பண்ணக்கூடாதுன்னு தற்செயலாக கேட்டார் திடுக்கிட்டு போயிட்டார் சாஸ்திரி தன்னோட இயலாமையை வெளியில் காமிச்சிக்காம பெரியவாளுக்கு நம்மளோட நிலைமை தெரியாதா அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடுவார்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மகா பெரிவா அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுடலாம்னு இழுத்தார் ஆனால் அவர் நினைச்சதுக்கு மாறா அதுக்கென்ன பரங்க ஆய் கிழம நீ விட்சாவந்தனம் பண்ணிடு அப்படின்னு மெல்லிய குரலில் மகான் சொல்ல அப்படியே அதிர்ந்து போனார் சாசி காசுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற பத பரமாச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டார் மகானுக்கு விட்சாவந்தனம் பண்ணணுங்கிறது ரொம்ப நாளே ஆசை தான் ஆனால் இன்னும் நாலு நாளில் எப்படி பண்ணுறது பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பதறினவர் ஊரில் நிறைய பேர்கிட்ட விஷயத்தை சொல்லி கேட்டார் ஆனாலும் சொற்பமான தொகையே கிடச்சிது சாஸ்திரிகள் ரொம்ப கலங்கி போயிட்டார் தூக்கம் வராமல் ரொம்ப நேரம் மனசுக்குள்ளே மருகினவர் மனசுக்குள்ளே இருந்த ஆசையை நிறைவேறதுக்கு வழி செஞ்ச மகான் இதுக்கும் நிச்சயம் ஒரு வழி பண்ணுவார் அப்படின்னு தானே சமாதானப்படுத்தின்ட்டு கவலையை விட்டுட்டு தூங்கினார் விடிகாலம்புற யாரோ வீட்டு கதவை தற்றா மாதிரி சத்தம் கேட்டுது அவசர அவசரமாக எழுந்தார் பார்த்தா வாசலில் ஒரு சிவனடியார் நின்று இருந்தார் ஒரு முதியவர் யார் நீங்க என்ன விஷயம்னு சாஸ்திரிகள் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த முதியவரே பேசினார் சாஸ்திரிகள் நான் காவிரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு சங்கல்பம் பண்ணி வைக்க முடியுமா உங்களுக்கான தட்சணையை கொடுத்துட்றேன் அப்படின்னு நடுங்கிற குரலில் சொன்னார் ஒரு நிமிஷம் யோசித்தார் சாஸ்திரிகள் நமக்கு தேவையான பெரிய தொகையை எப்படியாவது புரட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் இவரோட போனால் அலையறத்துக்கு நேரம் குறைஞ்சிடும் என்ன பண்ணலாம்னு நினச்சவர் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை செய்யறதுக்கு யார் உதவி கேட்டாலும் மறுக்கக்கூடாதுன்னு மகான் அடிக்கடி சொல்கிறது ஞாபகத்துக்கு வந்தது சரின்னு அந்த முதியவரோட புறப்பட்டுட்டார் காவிரியில் நீராடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சங்கல்பத்தை முதியவருக்கு பண்ணி வச்சார் ரொம்ப சந்தோஷத்தோடு நீராடிய முதியவர் கையோடு கொண்டு வந்திருந்த பழங்களோட ஒரு கவரை வச்சு என்னால் முடிஞ்ச தட்சிண அப்படின்னு சாஸ்திரிகள் கிட்டே கொடுத்துட்டு புறப்பட்டுட்டார் அவசர அவசரமாக வீட்டுக்கு திரும்பிய சாஸ்திரிகள் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு சோர்வாக உட்கார்ந்தார் யார்கிட்ட பணம் கேட்கறது அந்த ஒரு யோஜனை தான் அவர் மனசில் இருந்தது ரொம்ப குழம்பி போயிருந்தார் அந்த முதியவர் தட்சிணியா தந்த கவர் அந்த சமயம் அவர் கண்ணில் பட்டுது எடுத்து பிரித்து பார்த்தார் அதில் இருந்த தொகையை பார்த்ததும் அவரோட கைகள் நடுங்கித்து கண்கள் கசிஞ்சுது ஆமாம் மகா பெரியவருக்கு பிட்சாவந்தனம் செஞ்சு வைக்கிறதுக்கு தேவைன்னு அவர் நினைச்சுன்னு இருந்த ஆயிரம் ரூபாய் அந்த கவரில் இருந்தது அதோட முத்து முத்தான கையெழுத்தில் அன்புடன் சந்திரமௌலீஸ்வரன் கவர் மேலே எழுதியிருந்தது அப்படின்னா முதியவராக வந்தவர் மகானே அந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படியே செலுத்து போயிட்டார் மறுநாள் அவன் அருளாலே அவன் வணங்கின்னு சொல்கிற மாதிரி மகான் அருளாலேயே மகானுக்கு பிட்சாவந்தனம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷப்பட்டார் சாஸ்திரிகள் பக்தன் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுட்டதோடு இல்லாமல் அது நிறைய தானே அனுகிரகம் பண்ணின மகானோட அற்புதத்தை இதுக்கு மேலே விவரிக்கணுமா என்ன மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர